ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆல்வேஸ் வெல்கம் பேக் டு சேனல் லவ்லி ஃபோம் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரொசீசீஜரில் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி மட்டுமே வச்சு செய்யக்கூடிய பட்டாணி மசாலா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீட்டில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி நான் ஃபுல்கா ஃபிரைட் ரைஸ்க்குலாம் ஒரு சூப்பரான சைடிஷ் காம்போ அப்படின்னு சொல்லலாம் இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா யூ ஆல் ஹேப்பி பொங்கல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ நம்ம இந்த பீஸ் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு பட்டாணி ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு பல் பூண்டு ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுக்கணும் கொஞ்சம் குறை குறைன்னு வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஃபஸ்ட்டு இதை மீடியமான ஹீட்டில் ரெண்டு டேபிள்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயத்தை மீடியமான சைஸில் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஓரளவுக்கு இது நல்லா வந்து வதக்கிக்கலாம் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆனால் மட்டும் போதும் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் போட்டுட்டு ஓரளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது ரெண்டையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணணும் இதை பதங்கச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம டோட்டலாக கேஸ் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது அப்படியே கொஞ்ச நேரம் இருந்து அப்படியே கூல் டவுன் ஆகட்டும் அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக இந்த பீஸ் மசாலாக்கு ஒரு முக்கியமான பேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு ஃபைனாக வந்து பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ நம்ம பட்டாணி மசாலா பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஏழுலருந்து எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயிலை ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆயிடுச்சு தாளிக்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கடல் பாசி எடுத்திருக்கேன் எமுழுசா இருக்கிற ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக ரெண்டு மூணு துண்டு பட்டை எடுத்திருக்கேன் இப்போ எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நம்ம எண்ணெயில் போட்டது எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு வெங்காயத்தை ரொம்ப குட்டி குட்டியாக வந்து ஃபைனாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை போட்டதுக்கப்புறமா ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கணும் அது சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நல்லா வதங்கிடும் இப்போது லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து வதங்கி வரட்டும் ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி குறை குரன் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்கும் கேஸ் ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்குங்க இப்போது ஓரளவுக்கு எல்லாம் நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்து வச்சிருக்க பச்சை பட்டாணி அதில் ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்க போகிறோம் இந்த மசாலாவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பட்டாணி மா பட்டாணி மட்டும்தான் போட்டு செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணி இந்தமாதிரி மசாலா மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து பட்டாணியை வதக்கிக்கலாம் இந்த பட்டாணியை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சிட்டு இதில் ஆட் பண்ணலாம் அந்த மாதிரி செய்யும் போது அதில் மசாலா வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒட்டாமல் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம இந்த மாதிரி வந்து டோட்டலாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த வெங்காயம் மசாலாவோட சேர்த்து நம்ம வதக்கி செய்யும் போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட்டாணிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து சால்ட்டை சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டை சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா டேர்ன் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் இப்போ நம்ம இது லெட்டு போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்போ இதில் எக்ஸ்ட்ரா மசாலாவாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளியும் ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த பட்டாணியில் இந்த காரம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா டேர்ன் பண்ணி டேர்ன் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நான் இப்போ நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான கொஞ்சமாக வந்து சால்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் போதுமான அளவுக்கு கொஞ்சமாக வந்து சால்ட் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்து ஆட் பண்ணிக்கிங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சால்ட் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே ஃபைனாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம தான் நம்ம வந்து தக்காளி பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணணும் இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பட்டாணி மசாலா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செஞ்சு முடிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு கேஸ் ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம செய்யணும் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஓரளவுக்கு தக்காளியும் நல்லா வந்து குக் ஆகணும் பட்டாணி ஓரளவுக்கு நல்லா வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆகிருக்கும் இப்போ தக்காளியும் பட்டாணி ஓரளவுக்கு நல்லா வந்து குக் ஆகிறதுக்கு அரை டம்ளர் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு இப்போ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை ஃபைனாக வந்து கிரைண்ட் பண்ணதுனால புளிப்புத்தன்மை இருக்கும் இதில் அந்த புளிப்புத்தன்மையை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரை வந்து இதில் ஆட் பண்ணுறோம் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் உப்பு காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சிருச்சு மசாலாவிலருந்து இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த ஃபைன் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஒரு திக்கான ஒரு கன்டென்சிக்கு சேஞ்ச் ஆகிடும் இப்போ நல்லா ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் ஃபைனலாக அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி அதில் ஆட் பண்ணிடலாம் இது எதுக்காக அப்படின்னா அந்த பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு திக் கன்டென்சிக்கு அது சேஞ்ச் ஆகிடும் அதுக்காக தான் அவ்வளோதான் நம்ம பட்டாணி மசாலா வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம ரெடி பண்ணியாச்சு இந்த கண்டன்சியில் இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ கரெக்டான ஒரு ஸ்டேஜில் இருக்குது இப்போ டோட்டலாக கேஸ் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இது பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினைப்பீங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி